செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் பைரவி என்டர்டைன்மெண்ட் ப்ரவுட்லி பிரசன்ஸ் ஜி தமிழ் சரிகமப்ப லிட்டில் சாம்ப்ஸ் நட்சத்திரங்களின் லண்டன் டூர் 2024 வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. பசி ஏப்பக்காரனுக்கும் புளிச்சல் ஏப்பக்காரனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை போல விடுக்கினாரி மலையில் தமிழர்களின் வழிபாட்டு உரிமையை மறுத்து ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட அடக்குமுறைகள் குறித்து தமிழ் மக்கள் வெளிப்படுத்தும் இன்னல் பசியேப்பத்தை சார்ந்த ஒரு இன்னல் நிலை. இதே சமகாலத்தில் பிரித்தானிய தலைநகர் லண்டனில் வைத்து ஸ்ரீலங்காவில் தற்போது உற்றுநோக்கலை ஏற்படுத்தும் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் பேராசிரியருமான ஹரணி அமரசூரிய வெளிப்படுத்தியது புளிச்சல் ஏப்ப கருத்தாக தெரிகின்றது. இலங்கை தீவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை தடுக்க ஒரு சிறிய உயரடுக்கு குழு, அதாவது ஒரு எலிட் குழு தீவிரமான முயற்சிகளில் ஈடுபடுவதால் இலங்கையில் ஒரு அதிகார மாற்றம் ஒன்று உருவாக இந்த உயரடுக்கு குழு லேசாக விடப்போவதில்லை எனவும் ஹரணி குறிப்பிட்டார். லண்டனில் இடம்பெற்ற பெண்கள் மாநாட்டில் உரையாற்றிய முனைவர் ஹரணி கடந்த 76 ஆண்டுகளாக இலங்கை தீவை இந்த சிறிய உயரடுக்கு குழு தனது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக குறிப்பிட்ட விடயம் முன்போக்காக சரியானதாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு காலத்தில் வடக்கு கிழக்காக இருந்த தமிழர் தாயகத்தை ஸ்ரீலங்காவின் நீதிமன்ற படியேறி இரண்டாக பிரித்த அதே ஜேவிபியிலிருந்து எலிட் எனப்படும் உயரடுக்கு குறித்த கதைகள் வந்தாலும் தமிழர்களை பொறுத்தவரை ஜேவிபியும் ஒரு சிங்கள பெருந்தேசியவாத மரபணுவின் நீட்சியாகவே உள்ளது. தாங்கள் பலம் பொருந்தியவர்கள் என்பதை இலங்கை மக்கள் தற்போது உணர்ந்து கொண்டுள்ளதால் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி புலம்பெயர் மக்களும் இலங்கை தீவில் ஏற்படும் அதிகார மாற்றத்திற்கு உதவ வேண்டும் என லண்டனில் ஹரணி அமரசூரிய கோரிக்கை விடுத்தார். ஜேவிபி சார்ந்த முகங்களிடமிருந்து இவ்வாறான அதிர்வுகள் வெளிப்பட எதிர்வரும் April 4 யாழ்ப்பாணத்தில் ஒரு முக்கியமான மாநாட்டை நடத்தி கொள்ள தயாராகும் ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்காவும் தற்போது கொழும்பு அதிகாரமைய ஆட்சியில் தமிழ் தலைவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை சொல்லிக் கொள்கின்றார். கடந்த வார இறுதியில் வவனியாவில் வைத்து அவர் இந்த ஆசையை வெளிப்படுத்தினார். தீவிரவாதம் மற்றும் இனவாதம் இல்லாத தமிழ் தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் இனவாதம் பேசும் தமிழ் தலைவர்களிடமிருந்து தமிழர்களை விடுவிக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்ட அனுரகுமார் திசாநாயக்கா வவனியா மற்றும் கிளிநொச்சியில் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தமிழ் தேசியவாத கருத்தியல் அரசியல் தளத்தில் நிற்கக்கூடிய தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சொந்த இடத்திலும் அனுரகுமார திசாநாயக்காவின் இந்த குரல் ஒலித்தது. நாங்கள் எங்களுக்குள்ளேயே தமிழர்கள் முஸ்லீம்கள் சிங்களவர்கள் என மோதிக்கொண்டோம். ஒருவருக்கு ஒருவர் எதிராக போரிட்டோம். எமது சந்ததியின் சிறார்களுக்கும் இதே விதியை வழங்க வேண்டுமா என்ற வினாக்களை முன்வைத்து அனுரகுமார திசாநாயக்கா எழுப்பிய வினாக்கள் மேலோட்டமாக நோக்கினால் ஓரளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தோன்றினாலும் இலங்கை தீவின் இவ்வாறான அந்தகார நிலைக்கு அவர் தற்போது இருக்கும் ஜேவிபி முகாமும் முக்கியமான பங்களிப்பை செய்ததை மறுத்துக் கொள்ள முடியாது. தென்னிலங்கை மக்களை மட்டும் உள்ளடக்கி ஒரு அரசாங்கம் அமைக்கப்பட்டால் அதில் எந்தவித பலனும் இல்லை. தமிழர்களையும் இணைத்து ஒரு அரசாங்கத்தை அமைக்கும் திட்டம் தம்மிடம் இருப்பதாகவும் தமது ஆட்சி திட்டத்தில் கூட்டாட்சி முறைக்கோ இல்லையென்றால் 13 திருத்தத்துக்கு இடமே இல்லை எனவும் வடக்கில் சிங்களவர்களின் பாதுகாப்பும் தெற்கில் தமிழர்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்த வேண்டுமென்ற பழைய மகிந்த வாணியைத்தான் புதிய முந்தையில் பழைய கல்லாக அனுரகுமார திசாநாயக்கா வடக்கில் வார்க்க முனைந்தார். ஆக மொத்தம் இலங்கையில் தமிழர்களுக்கு ஒரு தனித்துவம் இல்லை, அவர்களுக்கு ஒரு தனித்துவ வரலாறு இல்லை, அவர்கள் ஒரு கரையும் கூழ்பானை என்ற விடயத்தை வவனியா மற்றும் கிளிநொச்சியில் அனுரகுமார திசாநாயக்கா குறிப்பிட்டிருப்பதால் அவரது அணி April 4 யாழில் நடத்தக்கூடிய மாநாட்டிலும் எந்த விடயத்தை வெளிப்படுத்தி கொள்ளும் என்பதை இப்போதே ஊகித்துக் கொள்ளலாம். யதார்த்தமாக நோக்கினால் தற்போது கொழும்பு பத்திரமுல்லை பகுதியிலுள்ள ஜேவிபியின் தலைமை பணியகத்தை தினசரி மேற்குலக ராஜதந்திர முகங்கள் மொய்த்து பிடிக்கின்றன. அனுரகுமார திசாநாயக்கா டெல்லிக்கு அழைக்கப்பட்டு இந்திய பெரியனரால் பரிவட்டம் கட்டப்பட்ட பின்னர் மேற்குலக ராஜதந்திர முகங்களின் ஜேவிபி மீதான ஈர்ப்பும் அதிகரித்து வருகின்றது. ஜேவிபியும் தற்போது
மேற்குலகை கையாளும் விடயத்தில் ஜேவிபியும் முன்னரே போல இல்லை. அதுவும் தனது தந்திரோபாயங்களை மாற்றி மேற்குலகுடனான தொடர்புகளை வாஞ்சித்து கொழும்பில் மேற்குலக தூதரகங்களுக்கு அழைப்பு விடுத்து காரியம் பார்க்க தலைப்படுகிறது. தெற்கில் இவ்வாறான சூட்சுமங்கள் நகர்த்தப்படும் பின்னணியில் இலங்கையில் இந்த ஆண்டு முதலில் நடத்தப்பட வேண்டியது அரசு தலைவர் தேர்தல் களமா அல்லது பொது தேர்தல் களமா என்ற ஒரு செயற்கையான அரசியல் பட்டிமன்றம் ஒன்று தெற்கில் தலையெடுக்கவும் முனைகின்றது. முதலில் நடத்தப்பட வேண்டிய தேர்தல் குறித்த பட்டிமன்றங்கள் ஒன்று உலாவர தலைப்பட்டாலும் ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பின்படி இன்னும் 6 மாதங்களில் குறிப்பாக செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 18 உள்ளேயான காலப்பகுதியில் அரசு தலைவர் தேர்தல் நடைபெற வேண்டிய நியதி அரசியலமைப்பில் உள்ளது. ஏனெனில் 2019 கோட்டாபய ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்து கொண்ட நாள் நவம்பர் 18 ஆகும். மறுதலையாக அதே அரசியலமைப்பின்படி நாடாளுமன்றம் தனது 2.5 ஆண்டுகால நிறைவை ஏற்கனவே கடந்துள்ளதால் அதனை கலைப்பதற்கு தற்போது முதன்மை தலைவர் என்ற வகையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதிகாரம் உள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரை அவர் இன்னும் தனது அரசு தலைவர் களமிறக்கத்துக்கான வேட்புமனு குறித்து தனது வாயால் இதுவரை பகிரங்கப்படுத்தவில்லை. இதனால் இந்த தேர்தல் முதலில் வெறும் என்பதில் ஒரு செயற்கைத்தனமான ஆவலை உருவாக்கும் பேசுபொருள் இந்நிலங்கையில் நகர்த்தப்படுகின்றது. ஆளும் தரப்பும் எதிரணியும் இதற்காக தத்தமது தரப்பில் வியூகங்களை அமைத்து வருகின்றன. தமிழர் தாய மக்களை நித்திய கண்டமாக போராட வைக்கும் வகையில் வெடுக்கினாரி மலை போன்ற புதிய புதிய அடாவடிகளை தென்னிலங்கை உருவாக்கி தமிழர்களின் அரசியல் செல்நெறியை தொடர்ந்தும் போராட்ட களத்துக்கு நெட்டி நகர்த்து நிலையில் தென்னிலங்கை வியூகங்கள் தொடர்கின்றன. தற்போது வெடுக்கு நாரிமலை அடாவடிகளுக்கு எதிரான போராட்டங்கள் வடக்கு கிழக்கில் இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் திருமலை சிவன் கோயில் முன்றலிலும் நேற்று மாலை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. சைவ மக்களின் இரவு வழிபாட்டுக்குரிய சிவராத்திரி நாளில் வெடுக்கு நாரியில் ஸ்ரீலங்கா காவல்துறை மேற்கொண்ட அடக்குமுறைகள் குறித்து தமிழர்கள் குரல் கொடுக்க தென்னிலங்கை அரசியல் களத்தில் இந்த வாரம் சபாநாயகர் மகிந்த ஜாப்பா அபயவர்த்தனாக்கு எதிராக எதிர்கட்சிகள் முன்வைத்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை நிச்சயமாகவே அதிர்வுகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். இணைய ஊடக பாதுகாப்பு என்ற பெயரில் அண்மையில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஒப்பேற்றப்பட்ட சட்டமூலத்தின் பின்னால் நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்மானத்துக்கு முரணாக சபாநாயகர் செயற்பட்டதான குற்றச்சாட்டுடன் எதிர்கட்சிகள் அவர் மீது இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளன. உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்ட சில திருத்தங்களை உள்ளடக்காமல் இணைய சட்டமூலத்தை நாடாளுமன்றத்துக்கு வாக்கெடுப்புக்கு விட்டு சபாநாயகர் அரசியல் அமைப்புக்கு முரணாக செயற்பட்டதாக எதிர்கட்சிகள் வாதிடுகின்றன. சபாநாயகர் நாடாளுமன்ற விடயங்களை கையாள்வதில் அரசியலமைப்பை அப்பட்டமாக முறியதாகவும் நாடாளுமன்றம் அரசியலமைப்பு பேரவை மீது பொதுமக்களின் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் அவர் செயற்பட்டதாகவும் நாடாளுமன்றத்தின் நிலையியல் கட்டளைகளை அவர் அப்பட்டமாக மீறியதாகவும் சபாநாயகர் பணியகத்துக்குள்ள சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தன அப்பட்டமாக இழிவுபடுத்தியதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குரிய உரிமைகள் மற்றும் சிறப்பு உரிமைகளை பாரபட்சமின்றி பாதுகாக்க வேண்டிய சபாநாயகரே அதனை குளிதோண்டி புதைத்ததான பட்டியலிட்டு எதிர்கட்சிகள் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை அவர் மீது சுமத்த தலைப்படுகின்றன. ஆனால் இவ்வாறான குற்றச்சாட்டு பட்டியல்கள் எல்லாம் தன் மீது இருந்தாலும் இணையவழி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றும் போது தான் எந்தவித தவறும் செய்யவில்லை எனவும் தன் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொண்டு அதில் வெற்றி பெறுவேன் என சபாநாயகரும் ஸ்கூலாக சொல்லிக்கொள்ள தலைப்படுகின்றார். இவ்வாறான பின்னணியில் இந்த பிரேரணை மீதான விவாதம் நாளையும் நாளை மறுதினமும் இடம்பெற்று அதன் மீதான வாக்கெடுப்பு நாளை மறுதினம் 20ஆம் தேதி மாலையே நடைபெறவுள்ளது. இந்த பிரேரணையை வெற்றி பெற வைக்க எதிர்த்தரப்பு தீவிரமாக இயங்கும் அதே வேளை இந்த பிரேரணையை தோற்கடிக்க வைக்கும் வகையில் ஆளும் தரப்பும் தீவிரமாக முயன்று கொள்வதால் இரகசிய டீல்களும் குதிரை பேரங்களும் கொழும்பில் தீவிரமடைகின்றன. இதுவாறோ இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான வாக்கெடுப்பின் முடிவை எதிர்வரும் தேர்தல் களங்களுக்குரிய முதல் சுழியாக போட்டுக்கொள்ள ஆளுந்தரப்பும் எதிர்க்கட்சியும் தீவிரமாக முயல்வதால் மஹிந்த ஜாப்பா அபயவர்த்தனாவின் சபாநாயகர் என்ற பதவி நிலையை மையப்படுத்திய குதிரை வீரங்கள் டீல்களை கொண்ட ஆடுகளும் எதிர்வரும் புதன்கிழமை வரை சூடாக இருக்கும் என்பதை பொதுவாகவே எதிர்பார்த்துக் கொள்ளலாம். இவை இலங்கை குறித்த விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் எதிர்வரும் இந்திய பொது தேர்தலில் மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 416 தொகுதிகளிலும் எதிர்கட்சியான இந்தியா கூட்டணி 105 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என புதிய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. பாஜக கூட்டணிக்கு வெற்றியாக கிட்டக்கூடிய 411 தொகுதிகளில் 350 தொகுதிகளில் பாஜக தனியான வெற்றியை பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 தொகுதிகளில் 77 தொகுதிகளை பாஜக கூட்டணி கைப்பற்றும் எனவும் இந்தியா கூட்டணி வெறும் 2 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் எனவும் அதேபோல பீகாரில் உள்ள 40 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 38 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி 2 இடங்களிலும் வெற்றி பெறும் எனவும்
மகாராஷ்டிராவில் உள்ள 48 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 41 இந்தியா கூட்டணி 7 வெற்றி பெறும் எனவும் இந்த கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களை பொறுத்தவரை தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 5 தொகுதிகளில் வெற்றி பெறும் எனவும் இந்தியா கூட்டணியை உள்ளடக்கிய திமுக காங்கிரசுக்கு 30 தொகுதிகளில் வெற்றி கிட்டும் எனவும் இந்த கருத்து கணிப்புகளில் கூறப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களை பொறுத்தவரை கர்நாடகாவில் உள்ள 28 தொகுதிகளில் 25 தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நிச்சயமாகவே எதிர்கட்சியான இந்தியா கூட்டணிக்கு ஒரு கசப்பான செய்தியாகவே இருக்கும். அடுத்து புலம்பெயர் மற்றும் உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், பிரான்ஸ் தலைநகர் பரிசில் தமிழ் மக்களும் அதிகமாக வாழும் லா குர்னோ பகுதியில் உள்ள காவல் நிலையம் நேற்றிரவு பட்டாசுகள், எரிகணைகள் மற்றும் எரிணை குண்டு தாக்குதல்களுக்கு இலக்கானதால் பதற்றம் நிலவியது. காவல் நிலையத்துக்கு அருகில் உள்ள குப்பை தொட்டிகளும் எரியூட்டப்பட்டன. காவல் நிலையத்தை சுற்றி தற்போது கடுமையான பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அந்த இடத்தின் பல இடங்களில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். காவல் நிலையத்தின் மீது தாக்குதலை நடத்திய சம்பவம் தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை மாலை உந்துருளியில் சென்ற 2 இளைஞர்கள் காவல்துறைக்கு கட்டுப்பட மறுத்து வேகமாக சென்றபோது அவர்களை இடைமறிக்க முயன்ற காவல்துறை வாகனத்துடன் அவர்கள் மோதிக்கொண்டனர். அப்போது உந்துருளியில் சென்ற இருவரில் ஒருவர் பலியானார். இந்த சம்பவத்தை அடுத்து நேற்று சென்டெனிஸ் மற்றும் பாரிஸின் அனைத்து இடங்களிலும் ஒன்றுகூடல்கள் இடம்பெற தலைப்பட்டாலும் அந்த ஒன்றுகூடல்களை கலைப்பதற்காக காவல்துறையினரும் தீவிரமாக களமிறக்கப்பட்ட நிலையில்தான் தமிழர்கள் அதிகமாக வாழும் லா குர்னோ பகுதியின் காவல் நிலையம் நேற்றிரவு இளைஞர் குழுவொன்றால் தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இறுதியாக ரஷ்ய தேர்தல் நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டின் 5வது முறையாக அரசு தலைவராக பதவியேற்று தனது பிடியை மேலும் ரஷ்யாவில் இருக்கும் வகையில் பெரிய வெற்றியை பெற்றுள்ளார். ரஷ்ய அரசு தலைவர் தேர்தல் களம் நேற்று முடிவடைந்த நிலையில் தற்போது வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே எண்ணப்பட்ட 50% மேலான வாக்குகளில் விளாடிமிர் புட்டின் 87.3% வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்தார். இந்த வெற்றி மூலம் விளாடிமிர் புட்டின் குறைந்தபட்சம் தனது 77வது வயது வரை, அதாவது 2030 வரை ரஷ்யாவில் அரசு தலைவராக ஆட்சி செய்யக்கூடும். சோவியத் ஒன்றியத்தில் தலைவர் ஜோசப் ஸ்டாலினுக்கு பின்னர் ரஷ்யாவில் நீண்டகாலம் பதவி வகித்த தலைவர் என்ற பதவியை புட்டின் இந்த வெற்றி மூலம் பெற முடியும். தனது வெற்றிக்கு பின்னர் உரையாற்றிய விளாடிமிர் புட்டின், இந்த தேர்தல் ரஷ்யாவின் தேசிய ஒற்றுமையை ஒருங்கிணைத்ததாகவும் மேற்குலகுடன் மோதலில் ஈடுபடும் ரஷ்யாவுக்கு முன்னால் பல காத்திரமான பணிகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேற்குலக நாடுகளை விட ரஷ்யாவின் ஜனநாயகம் மிகவும் வெளிப்படையானது எனவும் புட்டின் கூறிக்கொண்டார். ரஷ்யாவை யார் அச்சுறுத்தம் என்றாலும், யார் அடக்க முயன்றாலும் ரஷ்யாவின் தேசிய உணர்வை யாராலும் அடக்க முடியாதெனவும், எதிர்காலத்திலும் அது ஒருபோதும் இடம்பெறாதெனவும் புட்டின் சூளுரைத்தார். உக்ரைனுக்கு ஐரோப்பிய படைகள் அனுப்பி கொள்ளும் விடயத்தை நிராகரிக்க போதிலின கடந்த மாதம் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் குறிப்பிட்ட கருத்துக்கு பதிலளித்த புட்டின், அத்தகைய நடவடிக்கை 3 உலகப் போரின் முதல் படியாக இருக்கும் எனவும் எச்சரித்தார். ஐரோப்பா முழுவதும் உள்ள ரஷ்ய தூதரகங்களில் அரசு தலைவர் தேர்தல் வாக்களிப்பு இடம்பெற்ற போது புட்டினுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்பட்டன. லண்டன், பாரிஸ் மற்றும் ஏனைய முக்கிய நகரங்களில் நண்பகல் வேளையில் நேற்று ஏராளமான மக்கள் கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாலும் ரஷ்யாவில் புட்டினின் அதிகார பிடியை இந்த எதிர்ப்புகளால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரேனிய பிரதேசங்களில் நடத்தப்பட்ட வாக்களிப்பில் 80% அதிகமான மக்கள் வாக்களித்ததாக ரஷ்ய அதிகாரிகள் குறிப்பிட்டாலும், வாக்காளர்கள் வற்புறுத்தப்பட்டு வாக்களிக்கப்பட்டதாகவும், தேர்தல் அதிகாரிகளுடன் ரஷ்ய இராணுவமும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்ததாகவும் விமர்சனங்கள் வெளிவந்துள்ளன. ரஷ்யாவில் புட்டின் வெற்றி பெற்றதான செய்திகள் வெளிவந்த பின்னர் கருத்து தெரிவித்த உக்ரேனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, புட்டினை ஒரு சர்வாதிகாரி எனவும், ரஷ்யாவின் வரலாற்றில் அடிக்கடி நிகழ்வது போல புட்டின் வெறுமனவே அதிகார நோய்வாய்ப்பட்டு அதிகாரத்தை பெற்றுள்ளதாகவும் கண்டனம் செய்தார். ரஷ்ய மக்கள் மீது பெரும் செலவீனங்களை ஏற்படுத்திய உக்ரேனிய போரின் 2வது வருடத்தில் புட்டின் மீண்டும் அரசு தலைவராக பொறுப்பேற்கும் வகையில் இந்த தேர்தல் வெற்றியை பெற்றிருக்கின்றார். புட்டினின் உக்ரைன் மீதான படையெடுப்பு உலகின் பனிப்போருக்கு பிந்திய புவிசார் அரசியலை மறு வடிவம் எடுக்க வைத்திருப்பது இங்கு தெளிவாகவே காணக்கூடிய ஒரு விடயமாகும். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.